ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டில் இருக்கிற வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். நியூசிலாந்தில் இன்னைக்கு கிவி ஃப்ரூட்டு பறிக்கிற ஜாப் தான், அதாவது கிவி பழத்தை வந்து பண்ணையிலேருந்து பறிக்கிற வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அந்த வேலையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வேலைக்கு தகுதிகள் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்தில் அந்த ஜாப்புக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, அதுக்கான லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அந்த லிங்க் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயிலும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நியூசிலாந்தில் அருமையான நாட்டில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கனடாவிலிருந்து உங்களுக்கு ஆப்பிள் ஃபார்மில் இருந்து ஜாப் இருக்குது, அதே போல் கனடாவில் ஃபார்ம் ஜாப் இருக்குது, ஜென்ரல் ஒர்க்கரு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் சேம் அன்ஸ்கில்டு ஜாபும் இருக்குது. இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய மற்ற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா கனடா சீரியஸு, கனடா வீடியோலாம் நம்ம போட்டிருப்போம். ஃபார்ம் ஜாப்ஸ்க்குலாம் எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபார்மில் என்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றது, அதெல்லாமே நீங்கள் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நியூசிலாந்தில் இருக்கிற கிவி பழ பண்ணையில் கிவி ஃப்ரூட் வந்து பறிக்கிற வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். அந்த கிவி ஃப்ரூட் பறிக்கிற வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நியூசிலாந்தில் அதிகமாக வந்து இந்த கிவி பழத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நியூசிலாந்தில் வந்து கிவி பண்ணையில் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, இட்டாலி, சிலி, தென் ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா, கலிஃபோர்னியா எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக வந்து இந்த கிவி பழம் வந்து ப்ரொடியூசர் பண்ணுறாங்க. அவங்க இந்த கிவி பழத்தை வளர்க்குறாங்க. இந்த கிவி பழ மரத்தை வளர்த்து அழுக்கிற பழத்தை அவங்க இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து விளைக்கக்கூடிய இந்த கிவி ஃப்ரூட் வந்து ரொம்ப தரம் உயர்ந்ததாகவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும். நியூசிலாந்துக்கு பேர் போனது இந்த கிவி பழம். அந்த மாதிரி இந்த நியூசிலாந்து இருக்கிற ஃபார்ம்ஸில் நிறைய வேக்கன்சி வேலை வாய்ப்புகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்தில் கிவி பழ உற்பத்தி பார்த்திங்கன்னா 80% உற்பத்தி செய்கிறாங்க. அதாவது 80%, நீங்களே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அங்கே இந்த நாடுகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றது. கிவி ஏற்றுமதியில் இந்த ஃப்ரூட் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுல 1960s வந்து நியூசிலாந்து ரொம்ப முன்னோடியாகவே இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இதோடைய தேவைகளும் அதிகரிச்சிருக்கிறதுனால இதோடைய ஃபார்ம்களும் வந்து அதிகமாக வந்து உருவாகிருக்கு. அந்த உருவாக்குறதுனால அங்கே இருக்கிற ஆள் பற்றாக்குறையால் அவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் தேவைப்படுறாங்க. இந்த சாதாரண ஜென்ரல் லேபராக வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் அவங்க அன்ஸ்கில்டு லேபரை வந்து எடுத்து அவங்க வேலைக்கு அமர்த்தி இந்த பண்ணைகளில் இந்த செடியில் இருக்கிற அந்த கிவி பழத்தை பறிக்கிறது, அந்த கிவி பழத்தை வந்து கிளீன் பண்ணி பேக் பண்ணுறது, அதில் வந்து மார்க்கெட்டிங் கொண்டு போயிட்டு கடைகளுக்கு விநியோகம் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து இந்த ஃபார்ம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபார்மில் இப்போ வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு லேபர் ஜாப், லேபர் வந்து அவங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவான்டிட்டி எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 20 பேர் 30 பேர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கும், இது நல்ல சான்ஸ் இது. ஸோ நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நியூசிலாந்து ஒரு அருமையான நாடு, சூப்பரான கண்ட்ரி. நியூசிலாந்து நல்ல கண்ட்ரியில் நீங்கள் நல்ல ஜாப்பில் போய் உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ அந்த நியூசிலாந்தில் இருக்கிற ஜாப்ஸுக்கு அவங்க கேட்டிருக்கிற ரெக்யூர்மெண்ட் என்ன, இது எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா இவங்க கம்மி ப்ரொடியூஸ் லிமிட்டட்னு போட்டிருக்காங்க. இவங்களுடைய மெயின் வேலை பார்த்திங்கன்னா கிவி பழத்தை செடியிலேருந்து பறிக்கிறது ப்ளஸ் பேக் பண்ணுறது, இது ரெண்டு தான் இவங்க மெயினாக பண்ணிகிட்ருக்காங்க. கிவி பிக்கர் அண்ட் பேக்கர் தான் அவங்க கேட்டிருக்கு. நியூசிலாந்தில் இந்த கம்பெனி வந்து இயங்கிட்டிருக்கு. இந்த ஜாபுக்கான கேண்டிடேட்ஸு அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லா சீதோஷ நிலையிலும் ஒர்க் பண்ணுற மாதிரி, எல்லா வெதர் கண்ட்ரிலையுமே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அவங்க கேண்டிடேட் ப்ரொஃபைல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேண்டிடேட்க்கு வந்து மஸ்ட் வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் ஓகே சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் பேச தெரியலனா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ எப்படி ட்ரைனிங் ஃபெசிலிட்டி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க உங்களுக்கு 1 மந்த் ட்ரைனிங் கொடுத்து இந்த ஜாபுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே இவங்களே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜாபில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜாபை நீங்கள் கண்டினியூஸாக வந்து செய்யலாம். இந்த ட்ரைனிங் பீரியட்லேயும் வந்து உங்களுக்கு அவங்க சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்டிங்க, ட்ரைனிங் பீரியடில் சேலரி கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து
இந்த ஜாபுக்கு வச்சுப்பாங்க. உங்களுடைய வேலை வந்து கிவி பழ தோட்டத்திலிருந்து அந்த கிவியை பறிக்கிறது ப்ளஸ் வந்து அதை பேக் பண்ணுறது, இதுதான் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்பெனி சைட்லேருந்து அப்படின்னா, அகாமடேஷன் கம்பெனி கொடுத்துட்றாங்க, நியர்பைலேருந்து சிட்டி லொக்கேஷனில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபார்ம் எங்கே இருக்கும் அங்கேருந்து நியர்பையில் உங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க. மெடிக்கலும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதர் ஃபெசிலிட்டி என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து ஆஸ் பர் அவங்க நியூசிலாந்து லேபர் லா என்னவோ அதுபடி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஆவரேஜ் சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000-2500 நியூசிலாந்து கரன்சியில் வந்து அவங்க சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நியூசிலாந்து கரன்சியை வந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஆவரேஜாக, இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, ஆவரேஜ் சேலரி தான். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டைமிங்ஸை வச்சு இந்த சேலரிலாம் மாறும். சில பேர் அதிகமான நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் கம்மியாக நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சேலரி வந்து, இப்போ அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000-2500 கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்க இந்தியன் ரூபியில் 130,776 ரூபா வந்து உங்களுக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு அகாமடேஷன் ஃபுட் எல்லாமே வந்து மெடிக்கல் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சேலரி வந்து உங்களுக்கு இந்த சேலரி வந்து உங்களுக்கு கையில் ஹேண்டில் கிடைக்கக்கூடிய சேலரி. ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 21-40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ரெசியூமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெசியூம் வந்து மட்டும் பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெசியூம் எல்லாம் நான் சொல்கிற மாதிரி ரெசியூம் பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெசியூம் வந்து எப்படி இருக்கணும்னா சம்மரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய பர்சனல் டேட்டா எல்லாமே போட்டு ரெண்டு பக்கத்துக்கு மட்டும் ரெடி பண்ணுங்கள். அந்த ரெண்டு பேஜுக்கு மட்டும் நீங்கள் ரெசியூம் ரெடி பண்ணி அனுப்புங்க. அதுவே சூட்டபுளாக இருக்கும், அதுவே சூப்பராக எடுத்துப்பாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த ரெசியூமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். கரெக்டான காண்டாக்ட் நம்பரு உங்களுடைய இமெயிலே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் கரெக்டாக இருக்கணும். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுட் பிக் பண்ணி அதை பேக் பண்ணுற ஜாப் தான், ஈஸியான ஜாப்பு, எல்லாருமே செய்யக்கூடிய ஜாப்பு தான், ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் அதிக நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அழகான அருமையான நாட்டில் இந்த மாதிரி இருந்துருக்கிற நியூசிலாந்து நாட்டில் நீங்கள் இந்த மாதிரியான வேலைக்கெலாம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு நம்ம சேனலில் எப்பவுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட சேனல் மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் உங்களோட ரெசியூம்ஸு. நம்ம சைட்லேருந்து நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. உடனடியாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக லக் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே நிறைய வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி விடுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு ரிப்ளை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சேலரி, ஈஸியாக செட்டில் ஆகலாம். உங்களுக்கு 1-2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெசிடென்சிக்கும் அப்ளை பண்ணலாம். வெதர் கண்டிஷனும் சூப்பராக இருக்கும். இந்தியன்ஸுக்கு ரொம்ப சூட்டபுளான நாடு. உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இமெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ டிஸ்பிளேல தெரியும், இந்த டிஸ்பிளேல தெரியும் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூம்ஸ், சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, உங்கள்கிட்ட இருக்க டேட்டாஸ் எல்லாமே அனுப்பிச்சு விடுங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் நாலேஜுக்காக. இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் போடுறேன். இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு மறக்காமல் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் தெரியட்டும், அவங்களும் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி கேனடாவில் ஆப்பிள் ஃபார்ம்ஸு, ப்ளஸ் வந்து டெய்ரி ஃபார்மு, அதுக்கப்புறம் டென்மார்க்கு, சுவிட்சர்லாந்தில் அன்ஸ்கில்டு ஜாப் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.